தேனி மாவட்டம் சின்னமனூரில் மனைவியிடம் செல்போனில் பேசிய வாலிபரை கணவர் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இருவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சின்னமனூர் சாமிக்குளம் பகுதியில் அலாவுதீன் என்பவர் தனது மனைவி ஷாபனாவுடன் வசித்து வந்துள்ளார். அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட பண பிரச்சனையின் காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த கபில்கான் என்பவரிடம் கடன் வாங்கி பணம் வரவு செலவு வைத்துள்ளார். அந்த வரவு செலவின் காரணமாக தனது மனைவியிடம் செல்போனில் அடிக்கடி கபில்கான் பேசி வந்தது தெரிய வந்துள்ளது. அலாவுதீன் அதனை அறிந்து கபில்கான் உறவினர்களிடம் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு தகவல் தெரிவித்து அவர்கள் உதவியுடன் கண்டித்து அவரை அனுப்பியுள்ளனர். உறவினர்கள் கோரியதையும் கபில்கான் ஏற்காமல் தொடர்ந்து அவரது மனைவியிடம் செல்போனில் பேசி வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் வழக்கம்போல் பணம் தருவதாக கூறி கபில்கானை சின்னமனூர் நகர் பகுதியில் உள்ள வண்டிப்பேட்டை பகுதிக்கு அலாவுதீன் அழைத்துள்ளார். அங்கு தனது மைத்துனர் முகமது ஷாமியுடன் சென்ற அலாவுதீன் மனைவியிடம் செல்போனில் தொடர்ந்து பேசுவதாக கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருவரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை சராமாரியாக தாக்கியுள்ளனர். அதில் படுகாயமடைந்த கபில்கான் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற சின்னமனூர் காவல் நிலைய போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி தேனி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அலாவுதீன் மற்றும் முகமது ஷமியை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவியிடம் செல்போனில் பேசிய வாலிபரை இருவர் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது.